हरि ओम प्रार्थने। हरि ओम स्वामी। हरि ओम। ओम शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सरस्वतिनमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। தெரியும் அந்த வியாசம் வசிஷ்ட அது இடையில ஒன்று இடம் படிக்கல. சேர்த்து சொல்லிடுவோமா? வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம் व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्म निधये वासिष्ठाय नमो नमः। अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे। ॐ नमो विष्णवे प्रभविष्णवे। शान्ताकारम् शान्ताकारम् भुजगशयनम् पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगी ध्यानगम्यम् वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं श्लोकम्। இன்னைக்கு 500 அடிச்சிருவோம் நினைக்கிறேன். நம்ம ஸ்லோகம் முடிஞ்சு போச்சுல, இன்னொரு 5 எப்படி 500 ஆயிடும். தர்ம குப் தர்ம கிருத் தர்மீ சத்து அசத்து க்ஷரம் அக்ஷரம் அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்ஷு விதாதா க்ருத லக்ஷணக தர்ம குப்பு அப்படிங்கிறது அடுத்தது மெல்லின எழுத்து வர்றதுனால இப்பு இவ்வா மாறிடும். அப்ப தர்ம குப்பு அப்படின்னு மாறிடும். புக்கில் அதான் போட்டிருக்காங்க. நான் அதை வந்து முதல்ல இப்பு சொன்னேன், இனிமேல் இப்பு தான் சேர்த்து சொல்ல போறதுனால இப்பு தான் சொல்ல போறோம். அடுத்தது தர்ம கிருத்து, அதுவும் அதே மாதிரி இத்து. அடுத்தது தா வந்ததுனால
அதுவும் மென்மையா மாறி இதுன்னு மாறி இப்ப தர்மகிரு தர்மி அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் சத்து அசத், அடுத்தது வல்லின வராததுனால அந்த இத்தும் இதா மாறிடும். அப்ப சதசத் அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறம் க்ஷரம் அக்ஷரம் சேரும்போது க்ஷரம் அக்ஷரம் அப்படின்னு மாறிடும். சகஸ்ராம்சுகு சகஸ்ர அம்சுகு சேரும்போது சகஸ்ராம்சுகு அப்படின்னு மாறும். அந்த இடத்துல மூச்சு விடுறதுனால சகஸ்ராம்சுகு அப்படின்னு சொல்ல போறோம். இல்லைன்னா அடுத்தது வல்லின வராததுனால அக விசர்க்கம் இல்லாத விசர்க்கம்ங்கிறதுனால அது இர்ரா மாறும். சகஸ்ராம்சுர் விதாதா அப்படின்னு வரும். நம்ம மூச்சு விடுறதுனால அந்த இடத்துல சகஸ்ராம்சுகு அப்படின்னு சொல்ல போறோம். விதாத்தா கிருத்த லக்ஷணக அது அப்படியே தர்ம குப் தர்ம கிருத்தர்மி தர்ம குப் தர்ம கிருத்தர்மி சதசத் க்ஷரமக்ஷரம் சதசத் க்ஷரம் அக்ஷரம் அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்சுஹு அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்சுஹு விதாதா க்ருதலக்ஷணஹ விதாதா க்ருதலக்ஷணஹ தர்ம குப் தர்ம க்ருத் தர்மி. இந்த இடத்துல பொதுவா இலக்கண விதிகள் எப்பவுமே அப்படின்னா எது உச்சரிப்புக்கு எளிமையோ அதுதான். இயல்பா இப்பு சொல்லிட்டு மென்மையா மாறி அழுத்தமா சொல்லிட்டு கடினமா சொல்லிட்டு மென்மையா மாறுறது கஷ்டம். அதனால இயல்பா நம்ம சொல்லும் போது இப்படிதான் வரும். தர்ம குப் தர்ம கிருத் சொன்னால அது இப்பு இப்புன்னு ஆயிரும். இந்த பொதுவா இந்த இலக்கண விதிகள்ங்கிறது நடைமுறையில் நம்ம இயல்பா பேசும்போது எப்படி மாறுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. தமிழ்ல வந்து இந்த மாதிரி இலக்கண விதி இல்லாமலே எல்லாம் அப்படி மாறிடும். உதாரணத்துக்கு முருகன், சில பேர் முருகன்பாங்க, சில பேர் முருகன்பாங்க, யாரும் முருகன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முதல்ல மா மெல்லினோம், அடுத்தது ரா இடையினோம், இந்த ரெண்டுமே அப்படி ஆயிடுச்சு. அடுத்தது வல்லின கா சொல்லுறது கஷ்டம். அதனால இயல்பா ஹாவாட்டோ காவாட்டோ மாறிடும். ஆமா, அரி அரிச்சி சொல்ல மாட்டோம், அரிசி தான் சொல்லுவோம். ஏன்னா ஆ வந்து சாதாரண எழுத்து, ரா இடையினோம், அதுக்கப்புறம் எதுக்கு வல்லிகத்தை போட்டு சொல்லிக்கிட்டு அரிசி. சக்கரம், சச்சரவு, சண்டை, முதல் எழுத்துல வரும்போது அந்த சா கை வாங்கியிருக்கும். இடையில வந்ததுன்னா முன்ன பின்ன இருக்கிற எழுத்துக்கிற மாதிரி மாறிடும். இதை வந்து இங்கிலீஷ்ல டைனமிக்ம்பாங்க, பச்சோதித்தனம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் எழுத்துக்கு எல்லாத்துக்கும் அப்படி உண்டு. இல்ல தமிழ்ல வந்து நாலு கா இல்லை, நாலு தா இல்லைன்னு சொல்றதெல்லாம் எழுத்து இல்லை, அவ்வளவுதான், உச்சரிப்பு உண்டு. என்ன தா பா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், தா பா எல்லாம் உண்டு. இயல்பா அந்த மென்மை இசைத்தான் வந்துடும். இல்ல ரெண்டு எழுத்து வேணா இல்லைன்னு சொல்லலாம். அந்த மகாபுராணன் எழுத்தெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். அதனால கா பா அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டோம். அவ்வளவு மற்றபடி கக்கன், சச்சரவு, அந்த சாய்க்கா அதெல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வன்மை உண்டு. கா சா அப்படின்னா மட்டும் கிடையாது. இந்த மகாபிராணன் மட்டும் பொதுவாக இருக்க. பொதுவாக இயல்பா நாம பேசும்போது அப்படிதான் வரும். அதனால தமிழ்ல வந்து அதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு இலக்கணம் இருந்து வைக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச போறான். இப்போ முரு கா சொல்லிடுவா, கா சொல்லிடுவா, ஒரு இலக்கணம் வச்சா பாத்தி தான் சொல்ல போறான். வேண்டே வேண்டாம் அவங்க இப்ப போல சொல்லிட்டு போட்டு கேட்கறவருக்கு புரிஞ்சா போறோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. சமஸ்கிருதத்துல இதுக்கெல்லாம் இலக்கணமும் எழுதி வச்சிருக்காங்க. இலக்கணம்ங்கிறது மக்கள் இயல்பா பேசும்போது எப்படி மாறுதுங்கிறத பெரியவங்க கவனிச்சுக்கிட்டு இப்படி மாறுதுன்னு வச்சிருக்காங்க. அதுக்கேற்றது மாதிரி எழுதவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ அடுத்தது
धर्म कृत धर्मी सदा सत्क्षरम अक्षरम अविज्ञाता सहस्रांशुः विधाता कृतलक्षणः गबस्ति नेमिः सत्वस्थः सिंहः भूत महेश्वरः आदि देवः महादेवः देव ईशः देवभृत् गुरुः கபஸ்தி நேமிகி தொடர்ந்து சாவாரதுனால அதாவது க ச ட த ப இவ்வளவு வந்ததுன்னா நாம வந்து அது மாதிரி அந்த இனத்தை சேர்ந்த சா ஷா ஷா இந்த அஞ்சு மூணு எட்டு எழுத்து இந்த எட்டு எழுத்து வந்ததுன்னா முன்பக்கம் என்ன இருக்குன்னு யோசிக்கவே வேண்டாம். இந்த ரூல் தான் டாமினண்டா இருக்கும். இப்போ இங்க சா வந்திருக்கு, அப்ப இசா தான் விசாக்கம், இசா தான் மாறும் அப்படிங்கிறது. சத்வஸ்தக நம்ம மூச்சு விட போறோம், அதனால சத்வஸ்தகன்னு சொல்ல போறோம். இல்லைன்னா அடுத்தது சா வர்றதுனால சத்வஸ்தசிம்மோ அப்படின்னு ஒரு இசா மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நம்ம நல்லா சொல்லி பழகிட்டோம், அப்படி ஒரே மூச்சுல ஒரு வரியை சொல்ற அளவுக்கு பழகிட்டோம் அப்படின்னா அந்த சமயங்கள் அதெல்லாம் அப்படியா. நம்ம இப்போதைக்கு நம்ம பிரிச்சு பிரிச்சனை சொல்ல போறோம். சிம்மக அக விசர்க்கம் வல்லினம் வரல, அப்போ அது ஓவா மாறணும். சிம்மக சிம்மோன்னு மாறுது. பூத்த மகா ஈஸ்வரக சேரும்போது மகேஸ்வரகன்னு மாறும். அப்புறம் ஆதி தேவக அக விசர்க்கம் அடுத்தது வல்லினம் வரல. வல்லினம் வரலன்னு என்ன கச்சடத்தப்பா சஷா எட்டு வரலன்னு அர்த்தம். அந்த அதான் நான் வல்லின வரலன்னு சொல்றதுக்கு அர்த்தம் அதான். இந்த எட்டு வரல, அதனால அதுக்குள்ள ரூல்ஸ் நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடலாம். அது இருந்ததுன்னா அதுதான் முதல்ல வரும், அது இல்லாதனால அது வராது. அடுத்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தா இந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆவா ஆ இல்லாத எழுத்துக்களா அப்படின்னு. அப்ப அங்க ஆ இருக்கு, அப்ப ஆ இருந்தா அது ஓவா மாறும். அதை தொடர்ந்து ஆ வராத பட்சத்துல அப்போ மகாதேவக அங்கேயும் அதே மாதிரி அடுத்தது தேவ மெல்லின வர்றதுனால மகாதேவோன்னு மாறும். நம்ம அந்த இடத்துல மூச்சு விட போறதுனால மகாதேவகன்னு சொல்ல போறோம். இந்த மகாதேவர் வைத்தியர் பேரே வந்துட்டு கிளாஸ் தொடங்கும் போது அவர்தான் பேசிட்டு இருந்தோம். தேவ ஈஷக தேவேஷக சேர்ந்து தேவேஷகனாரும். அந்த அகவிசருக்கும் அடுத்தது தா வல்லின வராததுனால ஓ மாறி தேவேஷோ தேவபுத்து அப்படின்னு மாறும். தேவ பிருத்து அப்படிங்கிறது இத்து, அடுத்தது கா வர்றதுனால வல்லினம் வராததுனால என்ன ஆகும், அது வல்லினத்தை தன்மையை இழந்து இதுதான் மாறிடும். அடுத்து மென்மையான எழுத்து வரனால இது மென்மையான எழுத்துக்கும் மாறிடும். மிருதுன்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல, அப்படி மிருதுவா மாறிடும். அப்ப தேவ பிருந்து இதுதான் ஃபைனல் ஃபார்ம். இதை ஒட்டிதான் நம்ம படிக்க போறோம். கபஸ்தி நேமி சத்வஸ்த அந்த ரெண்டு எழுத்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கபஸ்தி நேமி சத்வஸ்த சிம்மோ பூத மகேஸ்வரஹ சிம்மோ பூத மகேஸ்வரஹ ஆதி தேவோ மகாதேவஹ
आदि देवो महादेवः देवेशो देवभृद्गुरुः देवेशो देवभृद्गुरुः गभस्थिनेमि सत्त्वस्थः सिंहो भूतमहेश्वरः आदिदेवो महादेवः देवेशो देवभृद्गुरुः उत्तरः गोपतिः நான் அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த ரெண்டு வார்த்தை சேர்ந்து அது வந்திருக்குன்னு அர்த்தம். கோவும் பத்தியும் சேர்ந்து கோபத்தியும் வந்திருக்குன்னு அர்த்தம். அதனால அதுல கோல ஒரு சின்ன நிறுத்து நிறுத்தி சொல்றது. ரொம்ப தெளிவா பிரிச்சு சொல்ற அளவுக்கு பெருசா இருந்ததுன்னா பிரிச்சுடுவேன், இல்லைன்னா சொல்றதுல மட்டும் லேசா ஒரு நிறுத்தம் நிறுத்திடுவேன். கோப்தா ஞான கம்யக புராதனஹ ஷரீர பூத பிருத்து போக்தா கபி இந்திரஹ பூரி தக்ஷிணஹ. உத்தரஹ அக விசர்க்கம், வலது பக்கம் வல்லின வரல, அப்ப அது ஓவா மாறுது. உத்தரோ கோபதிஹி அப்படிங்கிறது அக அல்லாத விசர்க்கம், வலது பக்கம் வல்லின வரல, அப்ப இர்ரா மாறும். கோபதிர் கோப்தா. அப்புறம் ஞான கம்யக, அடுத்தது அக விசர்க்கம், ஆனா தொடர்ந்து வல்லின வந்திருக்கு. பா புராதனக, அப்ப என்ன ஆகும், அந்த ரூலு தான் முதல்ல வரும். அப்போ விசர்க்கத்தை உச்சரிக்கலாம் அல்லது உதடு வட்டாத பா சொல்லணும். ஞான கம்ய புராதனக. அடுத்தது ஷரீர பூத்த பிருத்து, அந்த இத்து அடுத்தது மேலும் மிருது எழுத்து வந்ததுனால இந்த இத்து மிருதுவா மாறிடும். பூத்த பிருத்து போக்தா அப்படி வந்துடும். அப்புறம் கபி இந்திரக கபீந்திரக, அப்ப இந்திரக அக விசர்க்கம், அடுத்தது வல்லின வரல, அப்ப ஓவா மாறிடும். கபீந்திரோ பூரி தக்ஷிணக, அது அப்படியே. உத்தரோ கோபதிர் கோப்தா உத்தரோபிர்கோப்தா ஞானகம்ய புராதன ஞானகம்ய புராதன ஷரீர பூத போக்தா ஷரீர பூத போக்தா கபீந்திரோ பூரி தக்ஷிணஹ கபீந்திரோ பூரி தக்ஷிணஹ உத்தரோ கோபதிர் கோப்தா ஞான கம்ய புராதனஹ ஷரீர பூத பிருத் போக்தா
கபீந்திரோ பூரி தட்சிணஹ. சோமபஹ அமிர்தபஹ. சோமத்தை குடிப்பவன் அப்படின்னு அர்த்தம். பா பா பான பானம் தமிழ்ல பா பானம் சொல்றாங்க. அந்த இது வந்து இந்த பால் இருந்து வர்றதுதான். பேயஜல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. குடி குடி தண்ணி இருக்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஹிந்தியில பேயஜல் அப்படின்னு எழுதுவாங்க. தாகத்துக்கு பிபாசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பா அப்படிங்கிறது குடிக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ சோம பகன்னா சோமத்தை குடிப்பவன், அமிர்த பகன்னா அமிர்தத்தை குடிப்பவன். சோமக புருஜித்து புரு சத்தமக வினயக ஜயக சத்ய சந்தக தாஷார்ஹக சாத்வதாம் பதிஹி. நகலு கோபிக்கோ நந்தனோ பவான் விகன சாப்தித்தோ அப்படின்னு ஒரு பாடல் வரும். நான் நினைக்கிறேன் சமயவகுப்பு உயர்நிலை அல்லது முதல்நிலை புக்கில் இருக்கு. அதுல சாத்வதாம் குலே அப்படின்னு ஒரு வரி வரும். சாத்வதர்களுடைய குலத்தில் பிறந்தவனே அப்படின்னு. இது அங்கே சாத்வதாம் பதி அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு அர்த்தமுள்ள பிரயோகம்தான். அவர் வந்து ரிஷ்ணிகளுடைய தலைவனாக இருந்தார் இல்லையா, அதனால சாத்வதாம் பதையே நமக. சாதுக்கள் சத்துவகுணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற மாதிரி சங்கர் அர்த்தம் எடுத்திருக்கார். அப்ப சோமப்பக அக விசர்க்கம், அடுத்தது ஆ வந்திருக்கு. அப்ப அங்க ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு அக விசர்க்கம் ஓவா மாறும், அந்த ஆவும் அந்த ஓவுக்குள்ள ஒழிச்சுக்கும். அதை நம்ம எஸ் மாதிரி போட்டு காமிப்போம். அப்ப சோமப்போ எஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. போடாட்டாலும் குற்றம் சொல்ல முடியாது. அதாவது அந்த ஓவுக்குள்ள ஆ ஒழிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். அடுத்தது அமிர்த பக, அந்த இடத்துல அடுத்தது சக்காரம் வந்திருக்கிறதுனால விசர்க்கம் இஸ்ஸா மாறிடும். அமிர்தபஸ் சோம அப்படின்னு மாறும். அப்புறம் அந்த சோமக அப்படிங்கிறது அடுத்தது புரிஜித்து வந்ததுனால சோமப புரிஜித்து புதடு ஒட்டாதப்பா அல்லது விசர்க்கத்தை உச்சரிக்கணும். நம்ம இந்த இடத்துல பிரிச்சிட போறோம், மூச்சு விட போறோம். அதனால நம்ம வந்து சோமகன் விசர்க்கத்தை உச்சரிக்க தான் போறோம். புரிஜித் புருசத்தமாக வினயக அக விசர்க்கம், அடுத்தது வல்லின வரல அதனால ஓவா மாறும் வினயோ. ஜயக அடுத்தது சா வாரதுனால ஜயசத்திய அப்படின்னு மாறிடும். சத்தியசந்தக அங்கிற இடத்துல நாம் மூச்சு விட போறோம், அதனால சத்தியசந்தக அப்படின்னு சொல்ல போறோம். இவரு பெரிய சத்தியசந்தே ஹரிச்சந்திரேங்கிற மாதிரி சொல்லும்போது சொல்லுவோம் அந்த சத்தியசந்தன் தான் இது. அது நம்ம மூச்சு விட போறதுனால சத்தியசந்த அப்படின்னு சொல்ல போறோம். தாஷார்கக அடுத்தது சா வந்திருக்கனால தாஷார்க சாத்வதாம் அப்படின்ட்டு இதெல்லாம் அப்படியே தாஷார்க சாத்வதாம் பத்தி. சோமபோ அமிர்தப சோமஹ வந்துடுறது ரொம்ப கரெக்ட் தெளிவா ஆ சொல்லணும்னு இல்ல, இந்த ஓவுக்குள்ளே ஆவ அடைக்கிற வேண்டியதான். சோமபோ அமிர்தப சோமஹ புருஜித் புருசத்தமஹ புருஜித் புருசத்தமஹ வினயோஜய சத்யசந்தஹ வினயோஜய சத்யசந்தஹ
दाशार्हस्सत्वतां पतिः दाशार्हस्सत्वतां पतिः सोमपो मृतपः सोमः पुरुजित्पुरुसत्तमः विनयो जयः सत्यसन्धः दाशार्हः सत्वतां पतिः जीवः विनयिता साक्षी मुकुन्दः अमित विक्रमः अम्भो निधिः अनन्तात्मा महोदधि शयः अन्तकः ஜீவக அக விசர்க்கம் வல்லின வரல அதனால ஓவா மாறுது ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தக அக விசர்க்கம் அடுத்தது அமித ஆ வருது அக விசர்க்கம் தொடர்ந்து ஆ வந்ததுன்னா முதல்ல அக விசர்க்கம் ஓவா மாறும் அந்த ஓவுக்குள்ள இந்த ஆ ஒழிச்சுக்கிடும் எஸ் மாதிரி காட்டுவாங்க அப்ப முகுந்தோமித விக்ரமக மிதன அளவான அமிதன அளவில்லாத விக்ரமம்னா வலிமை அப்போ அமித விக்ரம முகுந்தோமித விக்ரம அப்புறம் அம்போ அம்பஸ் அப்படின்னா தண்ணி அம்போ நிதிஹி அம்பஸ் வந்து அப்புறம் அம்பகன்னு மாறி அடுத்தது வல்லின வராதுனால அது ஓவா மாறிடும் அப்போ அம்போ நிதிஹி அந்த நிதிஹி வந்து அக விசர்க்கம் இல்லை வல்லின வரல அதனால அது மாறிடும் அப்ப அம்போ நிதிர் நிதிர் அனந்தாத்மா அந்த இரம் ஆகுது ராவா மாறிடும் அம்போ நிதிர் அனந்த அனந்த ஆத்மா அனந்தாத்மா எல்லாம் சேரும்போது அம்போ நிதிர் அனந்தாத்மா மகா உததி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை கரெக்டா சொன்னா நான் அப்படி நினைக்கிறேன் மகா உததி சேரும்போது மகோததின்னு மாறிடும் அதுல வந்து பெரிய கடல் ஷய அப்படின்னா படுத்திருக்கிறது ஷயனம் அப்போ மகா உததி பெருங்கடலில் ஷயக படுத்திருக்கிறவர் மகோ மகோததி ஷயக அது ஒரே வார்த்தை அல்ல அக விசர்க்கம் அடுத்தது ஆ வந்திருக்கு அப்போ அக விசர்க்கம் ஓவா மாறும் ஆ வந்து ஓவுக்குள்ள ஒடுங்கிடும் அப்ப எஸ் மாதிரி காட்டுவாங்க மகோததிஷயோந்தக அந்தக வெள்ளம் சேரும்போது ஜீவோ வினயிதா சாட்சி ஜீவோ வினயிதா சாட்சி சாட்சி முகுந்தோமித விக்ரம விக்ரம முகுந்தோமித விக்ரம அம்போ நிதிரனந்தாத்மா அம்போ நிதிரனந்தாத்மா மகோததிஷயோந்தகஹ மகோததிஷயோந்தகஹ மகோ மகோ மகோததிஷயோந்தகஹ
மகா இல்ல மகோ மகோ தத்திஷயோந்தக ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோ மித விக்ரம அம்போ நிதிரனந்தாத்மா மகோ ததிஷயோந்தக அடுத்தது அஜக மகா அர்ஹக ஸ்வாபாவியக ஜிதாமித்ரக ஜித அமித்ரக பிரமோதனஹ ஆனந்தஹ நந்தனஹ நந்தஹ சத்யதர்மா த்ரிவிக்ரமஹ இப்ப நம்ம அஜல இருந்து 520 மந்திரம் வந்துருது 520 முடிச்சிட்டோம் அஜக அக விசர்க்கம் வல்லின வரதுனால ஓவா மாறும் அஜோ மகார்கக அது விசர்க்கம் வந்து சகாரம் வர்றதுனால மகார்க சுவாபாவியோ அப்படின்னு மாறும் சுவாபாவியக அடுத்தது வல்லின வராதனால சுவாபாவியோன்னு மாறும் நம்ம மூச்சு விட போறதுனால சுவாபாவியகன்னு சொல்ல போறோம் ஜித அமித்ரக சேரும்போது ஜிதா அமித்ரக அமித்ரக பகாரம் வர்றதுனால அது வந்து உதடு ஒட்டாதப்பா அல்லது விசர்க்கம் சொல்லணும் நம்ம உதடு ஒட்டாதப்பாக சொல்ல போறோம் ஜிதாமித்ர பிரமோதனக ஆனந்தக அக விசர்க்கம் வல்லின வராதனால ஓவா மாறும் ஆனந்தோ நந்தனக நந்தனக அக விசர்க்கம் வல்லின வராதனால ஓவா மாறும் நந்தனோ நந்தன நந்தக நந்தக மூச்சு விட போறோம் அதனால அப்படியே சொல்ல போறோம் இல்லையானா அடுத்தது சத்சா வர்றதுனால நந்த சத்ய அப்படின்னு வரும் சத்ய தர்மா த்ரிவிக்ரமஹ அஜோ மகார்க ஸ்வாபாவியக அஜோ மகார்க ஸ்வாபாவியக ஜிதா மித்ர பிரமோதனஹ ஜிதா மித்ர பிரமோதனஹ ஆனந்தோ நந்தனோ நந்தஹ ஆனந்தோ நந்தனோ நந்தஹ சத்ய தர்மா த்ரிவிக்ரமஹ சத்ய தர்மா த்ரிவிக்ரமஹ அஜோ மகார்க ஸ்வாபாவியக ஜிதா மித்ர பிரமோதனஹ ஆனந்தோ நந்தனோ நந்தஹ சத்ய தர்மா த்ரிவிக்ரமஹ அடுத்தது மகர்ஷி சத்ய தர்மஹ மன்னிக்கணும்
கபில ஆச்சாரிய கிருதஜ்ஞஹ மேதினிபதிஹி த்ரிபதஹ த்ரிதஶ அத்யக்ஷஹ மகாஶங்கஹ கிருத அந்தக்ருத் மகர்ஷிஹி விசகத்துக்கு பிறகு கா வந்திருக்கு. அப்போ ஜிஹ்வா மூலிய கா சொல்லணும், ஹா அல்லது விசர்க்கன் சொல்லணும். மகர்ஷிஹி கபிலாச்சாரியாக அல்லது மகர்ஷி அந்த அகன மாதிரி மகர்ஷி கபிலாச்சாரியாக, அதாவது கா சொல்லும்போது தொண்டை வந்து உள்ளுக்குள்ள ஒட்டும், கா சொல்லும்போது தொண்டை ஒட்டப்படாது, உதடு ஒட்டு ஒட்டாவது மாதிரி அது தொண்டை ஒட்டி ஒட்டாமல் சொல்றது அக்கண்ணா எக்கு அதில் அப்படிதான் சொல்லுவோம் நம்ம. அதை மாதிரி காத்தை வந்து வெளியே போக விட்டுறோம். மகர்ஷி கபிலா கபில ஆச்சாரியாக சேரும்போது கபிலாச்சாரியாக அந்த இடத்துல மூச்சு விட்றாங்க, நம்ம அப்படியே விட்ட போறோம். இல்லைன்னா அடுத்ததும் கா வருது அங்கேயும் இதே மாதிரி கபிலாச்சாரிய கிருதஜ்ஞோ அப்படி சொல்லணும். நம்ம மூச்சு விட போறதுனால விசர்க்கமே சொல்ல போறோம். மகர்ஷி கபிலாச்சாரியாக கிருதஜ்ஞஹ, அடுத்தது வல்லின வராதனால ஆக விசர்க்கம் ஓவா மாறி கிருதஜ்ஞோ அப்படின்னு மாறிடும். மேதினி பதிஹி, மேதினா பூமி, பூமியுடைய தலைவன் மேதினி பதிஹி. கிருதஜ்ஞன செய்ததை தெரிந்தவன், செய்யப்பட்டதை தெரிந்தவன்ற மாதிரி அர்த்தம், ஞக தெரிந்தவன். அடுத்தது த்ரிபதஹ, அடுத்தது த்ரிதஷ வந்திருக்கு. ரெண்டு சேரும் போது அந்த அக விசர்க்கம் வந்து தா வந்திருக்கிறதுனால இசா மாறிடும். இப்போ த்ரிபதஸ் த்ரிக த்ரிதஷ அப்படின்னு மாறிடும். சா தா வந்தா இசா மாறும்னு சொல்லியிருக்கேன், தா வந்ததுனால இசா மாறிடும். அப்புறம் த்ரிதஷ த்ரிதஷ அத்தியக்ஷ சேரும்போது த்ரிதஷாத்தியக்ஷக, அந்த இடத்துல நம்ம மூச்சோட போறோம், அதனால அத்தியக்ஷகன்னு சொல்ல போறோம். இல்லையானா அந்த அக விசர்க்கம் ஓவா மாதிரி அத்தியக்ஷோன்னு மாறிடும். அப்புறம் மகாஷங்கஹ, அடுத்தது வல்லினம் கா வந்திருக்கு, அதனால ஜிஹ்வா மூலிய கா சொல்லணும், தொண்டை ஒட்டாத கா. மகாஷங்க கிருத்தாந்த கிருத்த அந்த கிருத்து சேரும்போது கிருத்தாந்த கிருத்து, நம்மள நல்ல ட்ரில் வாங்குற வேலை வாங்குற ஸ்லோகம். மகர்ஷி கபிலாச்சாரிய மகர்ஷி கபிலாச்சாரிய கிருதஜ்ஞோ மேதினிபதி கிருதஜ்ஞோ மேதினிபதி த்ரிபதஸ் த்ரிதஷாத்யக்ஷஹ த்ரிபத அப்புறம் த்ரிதஷ அப்போ திரிபதம்னா மூணு அடி எடுத்தாள், த்ரிதஷ அத்யக்ஷம் அப்படின்னா தஷா நான் த்ரிதஷன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சின்ன திருத்தம் அங்க என்ன ஆயிருக்குன்னா த்ரிதஷா அத்யக்ஷ தஷா நடில் தஷன்னா பத்து, இது தஷ பத்து இல்ல, தஷா தஷான்னா நில கதி, அவனுக்கு துர்தசையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தஷா புத்தி நில ஜாதத்துல சொல்லுவாங்க, அந்த தஷா தஷா நெடில், இது அவ நெடிலா இருந்தாலும் சமஸ்கிருதத்துல நெடிலும் குறிலும் சேர்ந்தாலும் ஒரு நெடிலா தான் வரும். தமிழ்ல மாதிரி உடம்படுமையும் உடம்படுமை எல்லாம் கொடுக்க வராது. அப்ப அந்த ஆ கூட்டல் ஆ சேர்ந்து ஆ வாட்டே மாறி இருக்கு, அதனால திரிதஷா. மூணு தசைகள்ங்கிறது
ஜாக்ரத் சொப்பனம் சுஷுப்தி மூணு தசைகளை குறிக்குது. த்ரிதஷ அத்யக்ஷக மூணு தசைக்கும் தலைவர். அப்ப த்ரிதஷா அத்யக்ஷக த்ரிபத த்ரிதஷாத்யக்ஷக த்ரிபத த்ரிதஷாத்யக்ஷக அந்த ஆவா ரெண்டு ஆவையும் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். த்ரிபத த்ரிதஷாத்யக்ஷக அப்படின்னா அந்த ஆவுக்குள்ள வந்துடும், மூணாவது ஆவும் வந்துடும். மகாஷங்க கிருதாந்த கிருத்து மகாஷங்க கிருதாந்த கிருத்து மகாஷங்க கிருதாந்த கிருத்து மகர்ஷி கபிலாச்சாரியஹ கிருதஜ்ஞோ மேதினிபதிஹி த்ரிபதஸ்த்ரிதஷாத்யக்ஷஹ மகாஷங்க கிருதாந்த கிருத்து அடுத்தது மகாவராஹ கோவிந்த சுஷேணஹ கனக அங்கதீஹி அங்கதீ குஹ்யஹ கபீரஹ கஹனஹ குப்தஹ சக்ர கதா தரஹ மகா வராக பல்லின வராததுனால வராகோன்னு ஆக விசர்க்கம் ஓவா மாறிடுது. கோவிந்தக மூச்சு விட போறோம் அப்படியே சொல்ல போறோம், இல்லையானா அடுத்தது சா வர்றதுனால இசா மாறி கோவிந்த சுஷேண அப்படின்னு மாறும். சுஷேணக கா வர்றதுனால உதடு தொண்டை ஒட்டாத கா சொல்லணும். சுஷேண கனகாங் கனக அங்கதீஹி கனகாங்கதீஹி கனகம்னா பொண்ணு, கனகதாசர் உடுப்பியில கிருஷ்ண வந்து இந்த புறவாசல் பார்த்து நிற்பாரு, முதல்ல அவர் அந்த பக்கம் பார்த்தா இருந்தாராம், பக்தன் வெளிவாசல நின்றுகிட்டு பின்வாசல நின்றுகிட்டு பார்க்க முயற்சி பண்ணானா, அவனுக்காக வேண்டிய அவர் திரும்பி நின்றுகிட்டாராம். அந்த பக்தனுக்கு பேர் கனகதாசர் நினைக்கிறேன், உடுப்பி சாமியை திரும்பி வச்சவர். கனகான பொண்ணு, அங்கதீஹி தோல்வளை. குஹ்யக நேற்றைக்கு கூட கூட அப்படின்னு வந்தது அர்த்தசாஸ்திரத்துல, அது இந்த குஹ்ய அப்படிங்கறதுல வந்தது தான். குஹ் அப்படிங்கறதுதான் வேர்ச்சொல். குஹ்ய அப்படின்னா ரகசியம் அர்த்தம், தமிழ் அத குய்யம் அப்படின்னும் சொல்லுவாங்க, தமிழ்ல தமிழ் ஆக்கி சொல்லுவாங்க. குஹ்யம்ங்கிறது சம்ஸ்கிருதம், ரகசியம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். குஹ்யக அக விசர்க்கம் அடுத்தது வலின வராதனால ஓவா மாதிரி குஹ்யோ அப்படின்னு மாறுகிறது. கபீரக அக விசர்க்கம் பலின வராததுனால கபீரோன்னு மாறிடுது. ககனக அக விசர்க்கம் பலின வரானால ககனோன்னு மாறுது, ஆனா நம்ம அந்த இடத்துல மூச்சு விட போறதுனால ககனகன்னு சொல்ல போறோம். குப்தக அக அடுத்தது சா வாரதுனால குப்த சக்கர அப்படின்னு மாறுது. சக்கர கதா தரக ஒரே வார்த்தை. மகா மகாவராஹோ கோவிந்தஹ சுஷேண கனகாங்கதீஹி கனகாங்கதீ விசர்க்கம் இல்லை நான் தப்பிட்டேன். சுஷேண சுஷேண கனகாங்கதீ சுஷேண கனகாங்கதீ குஹ்யோ கபீரோ கஹனஹ
முக்யோ கபீரோ கஹனஹ குப்தச்சக்ரகதாதரஹ குப்தச்சக்ரகதாதரஹ சக்கரங்கதையெல்லாம் தரித்தவர் மகாவராஹோ கோவிந்தஹ சுஷேணஹ கனகாங்கதி குஹ்யோ கபீரோ கஹனஹ சுஷே குப்தச்சக்ரகதாதரஹ வேதாஹ ஸ்வாங்கஹ அஜிதஹ கிருஷ்ணஹ த்ருடஹ சங்கர்ஷணஹ அச்சுதஹ வருணஹ வாருணஹ விருக்ஷஹ புஷ்கராக்ஷஹ மகாமனாஹ எழுதுனா இப்படி சிம்பிளா எழுதணும் வேதாஹ அடுத்தது இஸ் இருக்கிறதுனால வேதாஸ் அப்படின்னு மாறிடும் அங்கக ஸ்வாங்கக அந்த அக விசர்க்கம் அடுத்தது ஆ வர்றதுனால அக விசர்க்கம் ஓ மாதிரி ஆ ஓக்குள்ள ஒடுங்கி அது எஸ் ஆ மாதிரி ஸ்வாங்கோஜிதக அப்படின்னு மாறிடும் அஜிதக ஸ்வாங்கோஜிதகன்னு மாறிடும் அந்த இடத்துல அடுத்தது கா வருது அதனால அக இந்த விசர தொண்டை ஒட்டாத காவா சொல்லணும் ஸ்வாங்கோ அஜித கிருஷ்ணோ அடுத்த கிருஷ்ணஹ நம்ம அப்படியே சொல்ல போறோம் அந்த இடத்துல மூச்சு விட போறோம் இல்லையானா அடுத்தது வல்லினம் வராதனால அக விசர்க்கம் போக மாதிரி கிருஷ்ணோன்னு ஆகும் திருடஹ அடுத்தது சா வரதுனால திருட சங்கர்ஷன அப்படின்னு மாறிடும் சங்கர்ஷனாக அக விசர்க்கம் அடுத்தது ஆ வர்றதுனால அகவிசப்பம் ஓவா மாதிரி ஆ வந்து எஸ் ஆ மாதிரி ஓக்குள்ள ஒழிச்சு சங்கர்ஷனோச்சுதக அப்படின்னு மாறிடும் வருணக அகவிசர்க்கம் ஓவா மாறிடும் வருணோ வாருணக அகவிசர்க்கம் ஓவா மாறும் வாருணோ விருக்ஷக அந்த இடத்துல மூச்சு விட போறான் நம்ம அப்படி சொல்ல போறோம் இல்லையானா அடுத்தது பாவாறதுனால அகவிசர்க்கம் உதடு விட்டாத பாவா மாறும் அடுத்தது புஷ்கராட்சக அகவிசர்க்கம் நம்ம வள்ளி நவராதனால ஓவா மாறி புஷ்கராட்சோ அப்படின்னு மாறும் மகாமனாக வேதாஸ்வாங்கோஜித கிருஷ்ண வேதாஸ்வாங்கோஜித கிருஷ்ண திருடஷ் திருடஷ் அந்த திருட சங்கர்ஷணோச்சுத வருணோ வாருணோ விருக்ஷ வருணோ வாருணோ விருக்ஷ புஷ்கராக்ஷோ மகாமனாஹ புஷ்கராக்ஷோ மகாமனாஹ வேதாஸ்வாங்கோஜித கிருஷ்ணஹ திருடசங்கர்ஷணோச்சுதஹ வருணோ வாருணோ விருக்ஷஹ புஷ்கராக்ஷோ மகாமனாஹ பகவான் பகஹா ஆனந்தி வனமாலி ஹல ஆயுதஹ
ஆதித்யஹ ஜோதிஹி ஆதித்யஹ சஹிஷ்ணுஹ கதி சத்தமஹ. இதுக்கு முன்னாடி ஒரு புரு சத்தமஹன்னு வந்தது, இது கதி சத்தமஹ. சரி, பகவான். அடுத்தது பகஹா நெடில், ஆ நெடில் இருக்கு. அடுத்தது ஆனந்தி, ஆ நெடில் வருது. எல்லா ஆவும் சேர்ந்து ஒரே ஆயிடும், உடம்படுமை எல்லாம் வராது. அப்போ பகஹானந்தி அவ்வளவுதான் சொல்லணும். ஆனாலும் அதுக்குள்ள ரெண்டு ஆ இருக்குன்னு சொல்லணும்னு ஆசை வந்ததுனால ரெண்டு தடவை எஸ் போட்டிருக்காங்க. அங்க மட்டும் ஆ இல்லை, இங்கேயும் ரெண்டு ஆ இருக்கு, அதாவது ஆ நெடில் இருக்குன்னு காட்டுறதுக்காண்டி ரெண்டு எஸ் போட்டிருக்காங்க. நம்ம சொல்லும் போது பகஹானந்தி அப்படின்னு சொல்ல போறோம். பனமாலி ஹல ஆயுதக சேரும்போது ஹலாயுதக. ஆதித்யக அக விசர்க்கம் வல்லினவராகனால ஆதி ஓவா மாறி ஆதித்யோ. ஜோதிஹி விசர்க்கம் வல்லினவராதனால இர்ரா மாறும், ஜோதிர். அப்புறம் ஆவு கூட சேர்ந்து ரான்னு மாறி ஜோதிராதித்யக. அந்த இடத்துல மூச்சு விட போறோம், அதனால விசர்க்கத்தை உச்சரிக்க போறோம். இல்லையானா அடுத்தது சா வர்றதுனால அது வந்து ஆதித்ய சகிஷ்ணு அப்படின்னு மாறும். சகிஷ்ணுஹு அடுத்தது வல்லின வராதனால அது விசர்க்கம் இர்ரா மாறுது. கதிசத்தமாக சகிஷ்ணுர் கதிசத்தமாக. பகவான் பகஹானந்தி, பகவான் பகஹானந்தி, வனமாலி ஹலாயுதஹ, வனமாலி ஹலாயுதஹ ஆதித்யோ ஜோதிராதித்யஹ, ஆதித்யோ ஜோதிராதித்யஹ சகிஷ்ணுர் கதி சத்தமஹ, சகிஷ்ணுர் கதி சத்தமஹ. ஆதித்யன சூரியன் அர்த்தம் உண்டு, அதனால என்னமோ சூரிய குலத்துல வந்தவங்கிறதுனால ராஜராஜ சோழனுடைய அண்ணனுக்கு ஆதித்ய சோழன் தான் பேர் வச்சிருந்தாங்க, ஆனா அவர் கொண்டு போட்டாங்க. அப்புறம் ஜோதிராதித்ய சிந்தியா அப்படின்னு ஒரு இளவரசர் இருக்காரு, அரசியல்வாதியா இருக்காரு. சரி, பகவான் பகஹானந்தி, வனமாலி ஹலாயுதஹ, ஆதித்யோ ஜோதிராதித்யஹ சஹிஷ்ணுர் கதி சத்தமஹ. அறுபது முடிச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் ஒரு பாதி கடந்திருக்கிறோம் நினைக்கிறேன் ஸ்லோகத்துல. மொத்தம் 108 ஸ்லோகம் உண்டு. சரி, பிரார்த்தனை. ஓம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஸ் ஸமஸ்தாஹ சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்விவீ சஸ்யஶாலினி
देशोयम् शोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। हरिः ओम् तत्सत्। सर्वं ब्रह्मार्पणमस्तु। श्रीकृष्णार्पणमस्तु। ஏதாவது கேள்வி உண்டா அஜித்ஜிக்கு? இல்ல சாமி.